குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் இன்று காலை 10 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான முழு விவரங்களுடன் செய்தியாளர் சிவா வழங்கியிருக்கலாம். சிவா, வணக்கம். தற்போது அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? விவரங்களை விரிவாக பதிவு பண்ணலாம். பாலாஜி, இந்தியாவினுடைய முதல் குடிமகனை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் இன்றைய தினம் நடக்கிறது. சரியாக காலை 10 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த தேர்தல் என்பது மாலை 5 மணி வரை நடைபெறுவதாக ஏற்கனவே தேர்தல் ஆணையம் சார்பாக, தேர்தல் ஆணையத்தினுடைய தமிழக பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சட்டப்பேரவையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். இந்த தேர்தலை பொறுத்தவரை 15வது குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல். இதற்காக ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து திரௌபதி முர்முவும் அதே போல் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய வேட்பாளர் என இருவரும் போட்டியிட்டு இந்த தேர்தலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மிகவும் விறுவிறுப்பாக இந்த தேர்தல் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தலைமைச் செயலகத்தில் இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பலமாக செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரை, குடியரசுத் தலைவரை பொறுத்தவரை மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு பிரதிநிதி அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு தலைவர், இந்திய நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கக்கூடியவர். எனவே தற்போது குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய ராம்நாத் கோவிந்தனுடைய பதவிக்காலம் என்பது இம்மாதம் 24ஆம் தேதியுடன் நிறைவடைய இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்காகவே இந்திய தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டு இன்று காலை 10 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணி வரை தேர்தல் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த தேர்தல் எவ்வாறு நடைபெறும் என்றால், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் தான் குடியரசுத் தலைவருக்கான வாக்கினை செலுத்த வேண்டும். ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குமான புள்ளி விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கும். அது குறிப்பாக மாநிலங்களவை, மக்களவை ஆகிய இந்த இரண்டு அவைகளிலும் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான புள்ளி விவரம் என்பது 700 அமைந்திருக்கிறது. இதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தலின் போது 708 புள்ளி விவரமாக இருந்தது. தற்போது ஜம்மு காஷ்மீர் மாநில அந்தஸ்திலிருந்து யூனியன் பிரதேசமாக தரம் குறைந்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் தற்போது இந்த புள்ளி விவரமும் குறைந்திருக்கிறது. 708 700 இந்த புள்ளி விவரம் குறைந்திருக்கிறது. அதே போல் தமிழகத்தை பொறுத்தவரை சட்டமன்ற உறுப்பினர்களுடைய புள்ளி விவரம் என்பது ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 176 புள்ளி விவரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த அடிப்படையிலே 234 சட்டமன்ற உறுப்பினர்களுக்குமான புள்ளி விவரமானது அமைந்திருக்கிறது. குறிப்பாக அஇஅதிமுகவினுடைய கூட்டணியில் அமைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய புள்ளி விவரம் என்பது சுமாராக 13,000 புள்ளி விவரமாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மட்டும் அமைந்திருக்கிறது. அதோடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரு அவைகள், மாநிலங்களவை, மக்களவை என இந்த இரு அவைகளிலும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சுமாராக 18,000 புள்ளி விவரங்கள் அமைந்திருக்கின்றன. இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்காக, இந்த தேர்தலில் வாக்களிப்பதற்காக ஒவ்வொரு சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தொடர்ச்சியாக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். காலை 10 மணிக்கு தான் இந்த தேர்தல் என்பது நடைபெறக்கூடிய சூழலில் முன்னதாகவே தங்களுடைய வாக்கினை செலுத்த வேண்டும் என்று ஒவ்வொருவரும் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அஇஅதிமுக சார்பாக சரியாக 11:30 to 12 தங்களுடைய வாக்கினை எதிர்க்கட்சித் தலைவரும் அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி ஆகியோர் தலைமையில் இந்த வாக்கு என்பது செலுத்தப்பட இருக்கிறது. இதற்காக தலைமைச் செயலகம் முழுவதுமாக பலத்த பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் வாக்கினை செலுத்த வரக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்கள் பச்சை நிறத்திலான காகிதத்தில் அவர்கள் தங்களுடைய வாக்கினை பதிவு செய்ய வேண்டும். அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்கள் இளஞ்சிவப்பிலான அந்த காகிதத்தில் தான் தங்களுடைய வாக்கினை செலுத்த வேண்டும். வாக்கினை செலுத்தக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பிரத்யேக மை கொண்ட பேனாவில் மட்டுமே தங்களுடைய வாக்கினை செலுத்த வேண்டும். இந்த வாக்கினை செலுத்திய பிறகு தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலரிடம் அந்த பேனா கொடுத்தவரிடமே திரும்பவும் அளிக்க வேண்டும் என்ற ஒரு வழிமுறையானது அங்கே பின்பற்ற வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்காக இந்த சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வருகையின் போது அவர்கள் எந்த வழியாக சென்று தங்களுடைய வாக்கினை செலுத்த வேண்டும் என்பது போன்ற பல்வேறு அறிவுறுத்தல்கள் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றன. கொரோனா தொற்றினுடைய தாக்கம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு முழுமையாக உடலினுடைய வெப்பநிலை, அதே போன்று கிருமி நாசினி தெளித்த பிறகு அவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். அதிலும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு PPE கிட் வழங்கப்பட்டு தங்களுடைய வாக்கினை செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரை அவர்கள் நாடாளுமன்றத்தில் தங்களுடைய வாக்கினை செலுத்தலாம், அல்லது அவர் சார்ந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் தங்களுடைய வாக்கினை செலுத்தலாம். அந்த அடிப்படையில் தமிழகத்தில் 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய வாக்கினை செலுத்துவதற்காக அனுமதியினை கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த அடிப்படையில் அவர்கள் மட்டும் இந்த தினம் தங்களுடைய வாக்கினை செலுத்த இருக்கிறார்கள். சரியாக 10 மணிக்கு இந்த வாக்குப்பதிவு என்பது தொடங்கி 5 மணி வரை நடைபெறும். 5 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளாக நடைபெற்று முடிந்த அனைத்து வாக்குச்சீட்டு பெட்டிகளை அனைத்தும் சீலிட்டு தனி விமானம் மூலமாக டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கடுமையான விதிமுறை என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இன்னும் சற்று நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தால் இந்திய திருநாட்டினுடைய முதல் குடிமகனை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த தேர்தல் என்பது தொடங்க இருக்கிறது. பாலாஜி. களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவா.